உக்ரைனானது நேட்டோவில் இணைவதற்கு கடினமான ப்ரோசஸை ஃபாலோ பண்ணுறதை விட்டுட்டு சிம்பிளான ப்ரோசஸின் மூலம் உக்ரைனானது நேட்டோவில் இணைவதற்கு யூகேவானது எப்பவுமே சப்போர்ட்டாக இருப்போம் என்று யூகேவோட ஃபாரின் மினிஸ்ட்ரியோட செக்ரட்டரி சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே ஜோ பைடன் அவர்கள் சொல்லியிருந்தார், உக்ரைனுக்காண்டி நேட்டோவோட எந்த விதமான சட்டத்தை நாங்கள் மாற்ற மாட்டோம். எப்படி ஒரு நாடு நேட்டோவில் இணைவதற்கான ப்ரோசஸ் ஆனது நடைபெறுமோ அதே மாதிரி தான் உக்ரைனுக்கும் ரூல்ஸ் ஆனது செல்லுபடியாகும் என்று சொல்லியிருந்தார். இது யூகேவோட ஃபாரின் மினிஸ்ட்ரியோட செக்ரட்டரிக்கும் தெரியும். ஆனால் மைக் கிடைச்சிட்டது, உக்ரைனுக்கு ஆதரவான பேரை பதிஞ்சுதான் ஆகணும். அதுக்காண்டித்தான் அவர் இப்படியான கருத்தை சொல்லியிருக்கிறார். இதே மாதிரியான ஒரு கருத்தை தான் கனடாவோட பிரைம் மினிஸ்டரும் உக்ரைனுக்கு வரும்போது சொல்லியிருந்தார். இதைவிட இந்த விஷயத்தை பற்றி, அதாவது உக்ரைனானது நேட்டோவில் இணைவதை பற்றி விளக்கமாக சொல்வதற்கு வேறு எதுவும் கிடையாது. ஏற்கனவே எங்களோட பல வீடியோவில் இதனை பற்றி விளக்கமாக சொல்லியிருக்கிறோம். ஆகவே இதனை பற்றி விளக்கமாக சொல்லி உங்களை போர் அடிக்க விரும்பல. இது போன்ற ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரை பற்றிய தகவல்கள் மற்ற முக்கியமான உலக நிகழ்வுகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வையுங்கள். அப்போது தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மேற்குலக நாடுகளோட கூட்டணியானது ரொமேனியாவோட ஏர்பேஸை பயன்படுத்தி உக்ரைனோட பைலட்டுகளுக்கு F-16 ஃபைட்டர் ஜெட்டுக்கான ட்ரைனிங்கை கொடுக்கலாமா என்ற ஆலோசனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று பொலிட்டிகோவானது செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். என்னங்கடா இன்னுமே ட்ரைனிங்கை கொடுக்க ஆரம்பிக்கலையா? அங்கே உக்ரைனானது F-16 ஃபைட்டர் ஜெட் கிடைச்சாதான் ரஷ்யாவோட ஏவிஎஸ்என் தாக்குதலை தடுக்க முடியும் என்றும், உக்ரைனோட கவுண்டர் ஒபென்சிவானது வீரியமாக இருக்கணும் என்றால் எங்களுக்கு F-16 ஃபைட்டர் ஜெட்டானது வேணுமென்று உக்ரைனோட இராணுவ வீரர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் மேற்குலக நாடுகள் F-16 ஃபைட்டர் ஜெட்டுக்கான ட்ரைனிங்கை எங்க வச்சு கொடுப்பது என்பதற்கான முடிவையே இன்னும் எடுக்கல. இதை வச்சே மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கு எப்படி உதவி செய்கிறார்கள் என்ற லட்சணமானது தெரிகின்றது. சரி, மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கு உதவி செய்யலை என்று பின்வாங்கினாலாவது ரஷ்யாவானது உக்ரைன் மேல செய்கின்ற தாக்குதலை நிறுத்துவார்கள். ஆனால் அதனை மேற்குலக நாடுகள் செய்ய மாட்டார்கள். சரி, உக்ரைனுக்கு செய்கின்ற உதவிகளை ஒழுங்கா செய்கிறார்களா என்று பார்த்தால் அதனை மேற்குலக நாடுகள் ஒழுங்கா செய்கிறாங்க இல்லை. மொத்தத்தில் உக்ரைன் தான் ரஷ்யாட்ட மாட்டுப்பட்டு இப்போது அடிவாங்க உக்ரைனுக்கு மேற்குலக நாடுகள் உதவி பண்றோம் என்று முடிவெடுத்தால் சரியான உதவியை ஒழுங்காக செய்தாகணும். அப்படியானதான் உக்ரைனால ரஷ்யாவை எதிர்கொள்ள முடியும். ஆனால் மேற்குலக நாடுகள் செய்கிற உதவியை ஒழுங்கா செய்யாதபடியால் உக்ரைனால ரஷ்யாவை ஒழுங்காக எதிர்க்க முடியல. அதே நேரத்தில் ரஷ்யாக்கு எதிரான கவுண்டர் ஒபென்சிவை உக்ரைனால ஒழுங்காக செய்ய முடியல. உண்மையை சொல்ல போனால் உக்ரைன் தான் பாவம். தேவையில்லாமல் மேற்குலக நாடுகளை நம்பி இப்போது ரஷ்யாட்ட அடி வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக உலக வங்கியானது உக்ரைனுக்கு அவசரகால உதவியாக 1.7 பில்லியன் பினான்சியல் எய்டை அனௌன்ஸ் பண்ணி இருக்கிறார்கள். இதே நேரத்தில் ஆஸ்திரேலியாவோட 2வது மிகப்பெரிய பணக்காரராக இருக்கிற ஆண்டனோ போரஸ் என்ற நபர் உக்ரைனை மீளுருவாக்கம் செய்யறதுக்காண்டி 500 மில்லியன் பணத்தை உக்ரைனுக்கு கொடுக்க போறேன் அனௌன்ஸ் பண்ணி இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஜூகேவானது 3 பில்லியன், அமெரிக்காவானது 1.3 பில்லியன், ஐரோப்பிய ஒன்றியமானது 50 பில்லியன் பணத்தை உக்ரைனுக்கு கொடுக்க போறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இப்படி உக்ரைனுக்கு கொடுக்கின்ற இந்த பணமானது உக்ரைனை ரிகவரி பண்ணுவதற்காண்டி தான் செலவு செய்யப்படுமா என்ற கேள்வியானது இப்போது பலன் மத்தியில் எழும்பியிருக்கு. ஏனென்றால் இப்போது உக்ரைனில் ஊழலானது தலைவிரிச்சு ஆடிக்கொண்டிருக்கு. இந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர் ஆரம்பித்ததில் இந்த இப்போ வரையும் உக்ரைனுக்கு நிறைய நாடுகள் பண உதவியை செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த பணமானது உக்ரைனோட மக்களுக்காக இருக்கட்டும் அல்லது உக்ரைனோட இராணுவ வீரர்களுக்கு தேவையான ஆயுதங்களாக இருக்கட்டும் அதுக்காண்டு செலவு செய்யப்பட்டதா என்று கேட்டால் நிறைய பணம் ஊழல்வாதிகள் கையில் தான் போய் சிக்கியிருக்கு அமெரிக்காவோட நிறைய மீடியாக்களே சொல்லியிருக்கிறார்கள். இப்படி இருக்கையில் உக்ரைனை மீளுருவாக்கம் செய்வதற்காண்டி இந்தந்த நாடுகள் உக்ரைனுக்கு கொடுக்கின்ற பணத்தை உக்ரைனானது ஒழுங்காக செலவு செய்வார்களா அல்லது இந்த பணமும் ஊழல்வாதிகள் கையில சிக்கு பணமா என்ற கேள்விதான் பலர் மத்தியில் எழும்பி இருக்கு. சரி, உக்ரைன்ல இருக்கிற ஊழலை ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த பணத்தை பயன்படுத்தி உக்ரைனானது தங்களுக்கு தேவையான ஆயுதங்களை வாங்க மாட்டார்கள் என்பதுக்கு என்ன கேரண்டி இருக்கு? இப்போது உக்ரைன் இருக்கிற நிலைமைக்கு உக்ரைனிட்ட போதுமான ஆயுதங்களானது கிடையாது. ஆகவே இந்த பணத்தை பயன்படுத்தி உக்ரைனானது ஆயுதங்களை வாங்குறதுக்கு முற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அடுத்ததாக உக்ரைனோட தற்போதைய கால நிலவரத்தை பற்றி பார்ப்போம். ரஷ்யாவானது நிக்கப்போல் பகுதியில் 3 தடவை செல் தாக்குதலை செய்திருக்கிறார்கள். இதனால் இந்த பகுதியில் இருந்த 4 மக்கள் குடியிருப்பானது சேதமடைந்திருக்கின்றும் பவர் டிரான்ஸ்மிஷன் லைனானது சேதமடைந்திருக்கின்றும் உக்ரைன் தரப்பில் இருந்து சொல்லியிருக்கிறார்கள். ஜூன் 14 ஒடிசாவில் ரஷ்யா மேற்கொண்ட மிசைல் தாக்குதலில் இறந்தவர்களோட எண்ணிக்கையானது இப்போது 4 உயர்ந்திருக்கின்ற செய்தியும் வெளிவந்திருக்கு. உக்ரைனோட ஈஸ்டர்ன் புரண் லைனில் உக்ரைனோட இராணுவமானது முன்னேறி இருக்கிறார்கள் என்று உக்ரைனோட பிரசிடண்டாக இருக்கிற செலின்
தலைவர்கள் சொல்லியிருக்கிறார். இதே நேரத்தில் ரஷ்ய ராணுவமானது கேசம் மற்றும் சாப்ரோசேசியா பகுதியில் தங்களுடைய ஒபென்சிவ் தாக்குதலை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். உக்லீடர் பகுதியில் உக்ரைன் ஆனது ஒபென்சிவ் தாக்குதலை செய்ய முயற்சி செய்திருக்கிறார்கள். இதனை ரஷ்யாவோட ராணுவமானது தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் என்றும், இதில் ரஷ்ய ராணுவ வீரர்கள் இரண்டு பேருக்கு சிறு காயமானது ஏற்பட்டிருக்கு என்று ரஷ்ய தரப்புல இருந்து சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக, உக்ரைனில் நடக்கிறது அனைத்துக்குமே அமெரிக்கா தான் பொறுப்பு. அது மட்டும் இல்லாமல் உக்ரைனை மீளுருவாக்கம் செய்கிறதும் அமெரிக்காவோட பொறுப்பு தான் என்று அமெரிக்காவுக்கான ரஷ்யா தூதராக இருக்கிற அனட்டோலி ஆண்டனோவ் அவர்கள் ஒரு மீடியா நபர் கேட்ட கேள்விக்கு பதில் அளிச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவானது இப்படி உக்ரைனுக்கு தொடர்ந்து வெப்பன்ஸை கொடுத்து இந்த போரை மேலும் இரத்த கலரியாக மாற்றுவது மட்டும் இல்லாமல் மூன்றாவது உலகப் போரை தூண்டுவிக்கிறார்கள் என்றும், பென்டகனானது உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுப்பதை பற்றி தவறான கணக்கை பதிந்து அதிகளவான பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் பணத்தை மோசடி செய்கிறார்கள் என்றும் இவர் சொல்லியிருக்கிறார். எல்லாருக்குமே தெரியும் இந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரை தூண்டிவிட்டது யார் என்று. அது மட்டுமில்லாமல் இந்த போரினால் அதிகளவான லாபத்தை யார் அடைகிறார்கள் என்பதும் அனைவருக்குமே தெரியும். அனட்டோலி ஆண்டனோவ் அவர்கள் சொன்ன மாதிரி, அமெரிக்காவானது தொடர்ந்து உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுக்க கொடுக்க மூன்றாவது உலக போரானது ஆரம்பிப்பதற்கான சந்தர்ப்பமானது அதிகரித்து கொண்டே இருக்கு. அமெரிக்கா மட்டும் உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுக்கல, நாட்டோவையும் தொடர்ந்து உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு கட்டத்தில் அளவுக்கு மீறி போய் அது மூன்றாவது உலக போரை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ரஷ்யாவானது கட்டாயம் ஒரு அளவுக்கு தான் பொறுத்து கொண்டு இருப்பார்கள். ஒரு கட்டத்தை தாண்டி போகும்போது ரஷ்யாவானது இந்த நாடுகள் மேல போர் தொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே உக்ரைனுக்கு இப்படி அமெரிக்காவானது தொடர்ந்து ஆயுதங்களை கொடுப்பது மூன்றாவது உலக போரை தூண்டி கொண்டு இருக்கு என்பதுதான் உண்மையாக இருக்கு. அடுத்ததாக, நேட்டோவோட செக்ரட்டரியாக இருக்கிற சோல்டம்பர்க் அவர்களோட பதவிக்கு வேறு ஒரு நபர் ரீப்ளேஸ் செய்யப்பட போறார் என்பதை நான் எதிர்பார்க்கவில்லை என்று யூகேவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரியாக இருக்கிற பென் வேலன்ஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் நேட்டோவோட செக்ரட்டரி பதவிக்கு யாரை நியமனம் செய்வது என்பதற்கான குழப்பமானது இப்பவும் போய்கொண்டிருக்கிறபடியால் இதற்கான முடிவை எடுப்பதை போஸ்ட்போன் பண்ணி இருக்கிறார்கள் என்றும் சொல்லியிருக்கிறார். இவர் சொன்ன மாதிரி, நேட்டோவோட புதிய செக்ரட்டரியாக யாரை நியமனம் செய்வது என்பதற்கான குழப்பமானது இப்பவும் போய்கொண்டுதான் இருக்கு. அது மட்டுமில்லாமல் நேட்டோவோட புதிய செக்ரட்டரியாக யார் வருவார்கள் என்ற லிஸ்டில் யூகேவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரியாக இருக்கிற பென் வேலன்ஸோட பெயரும் இருக்கின்றது. நேட்டோவில் இருக்கிற ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடைய நாட்டில் இருந்த ஒரு நபர் நேட்டோவோட புதிய செக்ரட்டரியாக வரணும் என்று நினைச்சு கொண்டிருக்கிறார்கள். அப்படி வந்தால்தான் அந்த நாடானது நேட்டோவில் கொஞ்சம் செல்வாக்கு மிக்க நாடாக இருக்கும். இதனால தான் இன்னும் நேட்டோவுடைய புதிய செக்ரட்டரியாக யாரை செலக்ட் பண்ணுவது என்ற குழப்பமானது போய்கொண்டிருக்கு. அடுத்ததாக, அமெரிக்காவோட ஏர் நேஷனல் கார்ட் சோல்ஜராக இருக்கிற ஜாக் டக்லஸ் என்ற நபர் தான் பென்டகனோட டாக்குமெண்ட்ரி லீக் பண்ணினார் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருந்தார். இப்படி இருக்கையில் இவரை இப்போது கோர்ட்டில் ஆயர் பண்ணி இருக்கிறார்கள். இதில் இந்த நபர் தான் அந்த குற்றத்தை செய்யலை என்று சொல்லியிருக்கிறார் என்று CNN ஆனது ரிப்போர்ட் பண்ணி இருக்கிறார்கள். என்னதான் இவர் இந்த டாக்குமெண்ட்டை நான் லீக் பண்ணலை என்று சொல்லியிருந்தாலும் இவர் மேலே 6 குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கு. இதனால கோட்டானது இவருக்கு 10 வருஷ ஜெயில் தண்டனையும் 2.5 லட்சம் அமெரிக்க டாலர்ஸ் பணத்தை அபராதமாக விதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்லப்படுகின்றது. சரி, இவர் சொல்ற மாதிரி இந்த குற்றத்தை இவர் செய்யாட்டி யார் தான் பென்டகனோட டாக்குமெண்ட்டை லீக் பண்ணி இருப்பார்கள்? அமெரிக்காவானது இப்படி டாக்குமெண்ட் லீக் பண்ணிய நபரை கண்டுபிடிக்காட்டி அமெரிக்காவுக்கு அவமானமானது ஏற்படும் என்றபடியால் யாரோ ஒரு நபரை பிடித்து இப்படி பொய் குற்றச்சாட்டை போட்டிருக்கிறார்கள் என்று சோசியல் மீடியாவில் பல பேரும் பலவிதமான கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக, G7 நாடுகள் சீனாவோட ஒற்றுமை மற்றும் நெருக்கமான ஒருங்கிணைப்பு தேவைகளை உறுதிப்படுத்துகின்றது என்று அமெரிக்காவோட ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்கிறார்கள். என்னடா குழப்புறீங்க, சீனாவோட நல்லுறவை பேண விரும்புகிறோம் என்றும் சொல்றீங்க. அதே நேரத்தில் சீனாவோட பிரசிடண்டாக இருக்கிற நபர் ஒரு சர்வதிகாரி என்று சீனாக்கு எதிரான கருத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிறீங்க. என்னதான் நடக்குது? ஒருவேளை அமெரிக்காவானது சீனாவோட நல்லுறவை பேண விரும்புகிறோம், ஆனால் சீனா தான் நல்லுறவை பேண விரும்பலை என்று உலக நாடுகள் மத்தியில் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டு இருக்காங்களா? என்னதான் நடக்குது என்று ஒண்ணுமே புரியாமல் இருக்கு. இது போன்ற ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரை பற்றிய தகவல்கள் மற்றும் முக்கியமான உலக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வையுங்கள். அப்போதுதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன்.